சைனீஸ் லோன் ஆப்புக்கும் பேடிஎம்முக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லைன்னு சொல்லி இப்போ பேடிஎம் தரப்பில் எந்த ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழு தகவலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைனீஸ் லோன் ஆப் தான் நிறைய பேருக்கு வந்து தெரியும், ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது. ஸோ தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சைனீஸ் லோன் ஆப் தான் 7 days லோன் ஆப் தான். இந்த ஆன்லைன் லோன் ஆப்பில் 75% வந்து சைனீஸ் லோன் ஆப் தான் இருக்கும். ஏன்னா அந்த 7 days லோன் ஆப்பை வந்து அவங்க சர்வர்லேருந்து உருவாக்கி நமக்கு வந்து கொடுக்குறதே வந்து இந்த சைனீஸ் லோன் ஆப் தான். நமக்கு பணத்தையும் வந்து கொடுத்துட்டு ஒரு 7 நாளையும் வந்து கெட்டையும் சொல்லிட்டு அந்த 7 நாளையும் திரும்ப கட்டின உடனேயும் பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் வந்து கெட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோஸு, நம்மளுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பர்லாம் எடுத்து வச்சுட்டு நம்மளே வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய டேட்டாஸை வந்து முழுமையாக வந்து எடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரையும் வந்து எடுத்துருவாங்க. அவங்களுக்கும் வந்து லோன் ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க, அந்த காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே. ஸோ இதுதான் வந்து சைனீஸில் லோன் ஆப் வந்து பண்ணுற வேலை. இதில் ஒரு 18 கம்ப்ளைண்ட் வந்து இந்த சைனீஸ் லோன் ஆப் மேலே வந்து வந்திருக்குது. ஸோ இதோட தொடர்புடையது பார்த்திங்கன்னா பேடிஎம்மும் வந்து சைனீஸ் லோன் ஆப்புக்கும் வந்து லிங்க் இருக்குதுன்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து எழுதியிருக்கு. ஸோ அதே மாதிரி பேடிஎம் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைனீஸ் லோன் ஆப்புக்கும் எங்களுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. பேடிஎம் மட்டும் சிக்கலை, ரேசர் பே அதே மாதிரி கேஷ் ஃப்ரீ பேடிஎம் இந்த 3 பேமெண்ட் கேட்வேவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிக்கலில் வந்து மாட்டியிருக்கிறாங்க. இதில் பேடிஎம் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைனீஸ் லோன் ஆப்புக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, சைனீஸ் லோன் ஆப்புக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கஸ்டமருக்கு பேமெண்ட் அனுப்பக்கூடிய ஒரு கேட்வே தான் இந்த பேடிஎம் பேமெண்ட் கேட்வே. ஸோ இதுக்கும் எங்களுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. கஸ்டமருடைய பேமெண்ட்டை வாங்கி தான் நாங்கள் இந்த லோன் ஆப்கிட்டலாம் வந்து கொடுக்குறோம். அதில் வந்து அந்த இடையில இருக்கிற ஒரு பேமெண்ட் கேட்வேயை தான் நாங்கள் பயன்படுறோமே தவிர மற்றபடி எங்களுக்கும் அந்த சைனீஸ் லோன் ஆப்புக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி பேடிஎம் தரப்புலேருந்து சரியான வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த சைனீஸ் லோன் ஆப்பில் லோன் எடுத்து இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் உங்களை பண்ணாங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. சைனீஸ் லோன் ஆப் மட்டுமே இல்லை, எந்த ஒரு லோன் ஆப்லேயும் நீங்கள் லோன் எடுத்து உங்களுக்கு ஹராஸ் பண்ணாங்களா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.